ஃபுல்லாக மழையை ரசிச்சுக்கிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்றது என்ன ஒரு ஆனந்தம். ஹே ஆல், இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. என்னன்னு தெரில, திடீர்னு பிரியாணி வேணும்னு கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இதவே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இன்ஸ்டண்டாக பிரியாணி பண்ண நினைக்கிறப்ப தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எல்லாம் ரெடிமேடாக போட்டு ஒரு பேச்சுலர்ஸ் பிரியாணி பண்ண போகிறோம். பேச்சுலர் பிரியாணிக்கு நமக்கு தேவையானது 4 விஷயம்: பிரியாணி மசாலா, ஃப்ரைட் ஆனியன், சிக்கன் மேரினேஷன், பாயில்ட் ரைஸ். இதை பண்ணுறதுக்கு இங்கே 4 பேர் இருக்கோம். டடான். பிரியாணி மசாலாவுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம், இன்னொன்று ரெடிமேடாக கடையிலே விற்கிது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, நம்மளே அரைக்கிறது தான் நல்லது. அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அரைச்சிடலாம். இதுக்கு தேவையானது 10 சின்ன பீஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை. ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சாச்சு. அடுத்து ஃப்ரைட் ஆனியன். 1 kg பிரியாணிக்கு 6 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. தின்னாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அகெயின், இதுவும் கடையில் ரெடிமேடாக கிடைக்கும், ஆனால் நம்ம பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறேன், அதுக்குள்ளே அம்மாவை சிக்கன் மேரினேட் பண்ண சொல்லிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, 4 டேபிள்ஸ்பூன் ஆயில், 8 டேபிள்ஸ்பூன் தயிர். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியில் பாதி போட்டுக்கோங்க. 1 லெமன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என் பேரஞ்சியும் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இந்த 1 ஹவர் கேப்பில் நம்ம இப்போ ரைஸ் பாயில் பண்ணிடலாம். ரைஸ் அப்படியே பாயில் பண்ணாதீங்க, ரைஸோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் வச்சுருக்க. நம்ம அதை என்னென்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 பே லீஃப், 2 இன்ச் பட்டை, 2 ஸ்டார் பூ, 4 ஏலக்காய், 4 கிராம் பூ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட்டான உடனே 3 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் 1 kg பிரியாணி ரைஸ் போடுங்க. இந்த ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சது. மறுபடியும் மூடி வச்சுட்டு 1-7 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். எனக்கும் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டிஷ் பண்ணி கொடுத்த, சூப்பரான ஒரு டிஷ்ஷு. அதில் வந்துட்டு ஒரே மசாலாவில் 3 டிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆட்டுக்கால் குழம்பு, ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் மீன் குழம்பு. இதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக பாருங்கள். 7 மினிட்ஸ் ஆச்சு, ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ரைஸ் எடுத்துடலாம்.
ஓகே, பிரியாணி குக் பண்ணிடலாம். இந்த நாலு ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சுன்னா பிரியாணி ஈஸியாக குக் பண்ணிடலாம். நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன ஆகும்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு நமக்கு ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற கிரேவியை பாதி நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை இந்த கிரேவி மேலே நம்ம போடலாம். அது மேலே புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற ஃப்ரைடு ஆனியனை இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கிரேவியை இதுக்கு மேலே ஆட் பண்ணலாம். இப்போ பண்ண மாதிரியே மறுபடியும் ஒரு லேயர் நம்ம பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ரைஸை வந்து நம்ம மறுபடியும் மேலே அப்ளை பண்ணலாம். புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைடு ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக கேசரி வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கீ இது மேலே ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் தம்மில் போட்டுடலாம். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ஜீ ஃபார் ஆரியன்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க சேனல் நேம் பற்றி. ஜீங்கிறது என் பையனோட பேர், ஆரியனும் அவன் நேம் தான் வீட்டில் கூப்பிட்றது. ஸோ ரெண்டுமே அவன் பேர் தாங்கிறனால ஜீ ஃபார் ஆரியன்னு கொஞ்சம் டைமிங்காக ரைமிங்காக வச்சுருக்கோம். என் பையன் நேம் ஜீ, 1 லெட்டர் நேம் தான். ஆக்சுவலாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்தியாவிலே வந்துட்டு மோஸ்ட்லி 1 லெட்டர் வேர்டில் யாருக்குமே நேம் கிடையாது. இது எங்களுக்கு எப்போ தெரியும்னா, நாங்கள் உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறப்போ எங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக பாஸ்போர்ட் வாங்கியாச்சு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி. தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸ்மெல்லு சூப்பர், பக்காவாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட பாயில்டு எக்கும் இருக்குது, ஃப்ரைடு ஆனியன் இருக்குது. எக் பேஜோ பண்ணி சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அது இல்லாமல் நான் ஒரு எக் பேஜோட வெறித்தனமான ஃபேனு, இப்போயே பண்ணுறேன், சாப்பிட்றேன். இது என்ன பிரியாணி குஜி? நல்லா மழையை ரசிச்சுக்கிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிட்றது என்ன ஒரு ஆனந்தம். சூப்பராக இருக்கு. ஆனியன் ஃப்ரை தனியாக போட்டது, அந்த டேஸ்ட் தனியாக தெரியுது, சூப்பராக இருக்கு. எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட்டு. நான் பண்ண மாதிரியே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது.
கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சோம்ல பாத்தியா, நல்லா நல்லா அந்த சக்கை பீஸ் கூட இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டாலும் கரையிற மாதிரி இருக்குது, போன் பீஸ் மாதிரி ஆச்சு. அதுவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜி ஃபார் ஆரியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பஜி பாய் சொல்லு பாய்.